விஜய் மற்றும் விக்ரமனோட கூட்டணியில முதன் முதலா உருவாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் பூவே உனக்காக. இந்த படத்துல கதாநாயகியா நடிகை சங்கீதா நடிச்சிருப்பாங்க. விஜயோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சோ அதே அளவுக்கு சங்கீதாவோட துருதுருப்பான நடிப்பும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. விஜய்க்கு பூவே உனக்காக படம் தான் முதல் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ஆனா அதுக்கு முன்னாடியே சங்கீதா பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல ரொம்பவே வேகமா வளர்ந்து வந்த நடிகைகள்ல சங்கீதாவும் ஒருவரா இருந்தாங்க. தமிழ் சினிமாவை நீண்ட காலம் தன்னோட கைக்குள்ள வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட சங்கீதா திடீர்னு ஒளிப்பதிவாளர் ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஒளிப்பதிவாளர் சரவணன் தான். சரவணன் பின்னால சிம்பு நடித்த சிலம்பாட்டம் படத்தை இயக்கியிருந்தார். இந்த படம் சிம்பு ரசிகர்களோட ஃபேவரட் படமாக அமைஞ்சது. சங்கீதாவும் சரவணனும் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ பூவே உனக்காக படத்தில் பார்த்த சங்கீதாவா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சங்கீதா ஆளே மாறிட்டாங்க.